மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளை வலு சேர்க்கின்ற வகையில் முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு 110 அறிவிப்பை நான் மனதார வரவேற்கிறேன். அதே நேரத்தில் முதலமைச்சருடைய பார்வை ஊராட்சி உறுப்பினர்கள், பஞ்சாயத்து சேர்மன், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் வரையிலும் வந்திருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் வரையிலும் அந்த பார்வை வரவில்லை என்கின்ற ஒரு எல்லோருடைய ஒரு ஆதங்கம் எல்லா இடத்திலும் அங்கேயும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது. ஆகவே எனக்கு கூட வேண்டாம், தேவைப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் ஒரு கார் கொடுத்து உதவினால் மிகவும் நன்றாக இருக்கும், அதை சிந்தித்து பார்க்கலாம் ஒன்று வேண்டுகோள். அதே நேரத்தில் ஊராட்சி அமைப்புகளுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுக்கின்ற அதே நேரத்தில் ஊராட்சி உறுப்பினர்கள் அந்த பஞ்சாயத்து தலைவர்கள் சொல்லுகிற கருத்தை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் எல்லோரும் அதை கேட்டு செவிமடுக்கின்ற வகையில் அந்த அதிகாரி பெருமக்களுக்கு ஒரு அறிவிப்பையும் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஊராட்சி மக்கள் பிரதிநிதிகள் போய் ஒரு கழிவு நீரோடை கட்ட வேண்டும், ஒரு வாட்டர் டேங்க் கட்ட வேண்டும் சொன்னால் அதற்கு நிதியும் தேவைப்படுகிறது. இவ்வளவு வலு சேர்க்கின்ற, இவ்வளவு அதிகாரம் கொடுக்கின்ற நம்ம மக்கள் பிரதிநிதிகளுக்கு அந்த நிதியையும் நீங்கள் தாங்கள் வழங்க வேண்டும். முக்கியமாக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பிலோ அல்லது முடிந்த அளவு அவர்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் வழங்குகின்ற வகையிலாவது ஒரு கார் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டு முதலுடைய அறிவிப்பை நான் வரவேற்கிறேன். மத்திய அரசு கொஞ்சம் பரிந்துரை பண்ணி கொஞ்சம் பணம் வாங்கி கொடுத்துருங்க. மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள்.